ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், ஒரு எக்ஸ்பிரண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு வீட்டில் ஒரு ஸ்னோ செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈச்சன் ஒரு சின்ன மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, தமிழில் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம பிரித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த பேக்கிங் சோடாக்குள்ளே, அதாவது ஆப்ப சோடாக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் ஊற்றினோம், ரொம்ப நிறையா ஊற்றி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கட்டி மாதிரி வரும். இதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா லைட்டாக பவுடர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பவுடர் மாதிரி வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கடைசியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட்டி மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஸ்னோ ரெடி எடுத்து நம்ம வந்து கையிலேயே எடுக்கலாம். கையில் எடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி நல்லாவே வருது. கீழேதுக்கு நான் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே சிந்தாமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுடராக அந்த ஸ்னோ மாதிரியே, ரியல் ஸ்னோ மாதிரியே இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்னோ பால் ரெடி பண்ணலாம். ஓகே, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னோ பால் வந்துருச்சு. செமையாக இருக்குல்ல, பார்த்தாவே தெரியும். நம்ம உடைக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மல் பொசிஷன், ஸ்னோவோட நார்மல் பொசிஷனே வந்துடுது, ஒரு பவுடர் மாதிரி. ஓகேவா, ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோமேன் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு பால் ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இன்னொன்று பாலும் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகே, கீழே வந்து கொஞ்சம் ஸ்னோ இருக்குது, அதையும் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். ஓகே, அந்த ஸ்னோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்னோமேன் ஒன்று ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இன்னொன்றுச்சுன்னா ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக டெக்கரேஷன் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஏய், எப்படி அந்த ஸ்னோ செம்மையாக இருக்குது. டேய், அந்த ஸ்னோ நான் தான்டா பண்ணேன். டேய், நீடா இது பண்ணா ஸ்னோவை செமையா இருக்கு. அங்கிள், இந்த சீக்கிரம் வாங்க, ஆதித்யா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. என்னடா ஆச்சு அங்கிள், நான் ஸ்னோ பண்ணாதோ பாருங்க. ஏய், செமையா இருக்கடா, ஒரிஜினல் ஸ்னோ மாதிரியே இருக்குது. தேங்க்யூ அங்கிள். மக்களை, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அது முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இதை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே பாய் மக்களே.